Hi friends, வணக்கம். இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். நாய்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஆடியோ கொஞ்சம் கம்மியா இருக்கும். மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து சுத்திலும் வந்து வண்டி எல்லாம் போயிட்டு இருக்கு, அதனால நாய்ஸா இருக்கு. இந்த வீடியோல ஒரு புதிய யூடியூபர்களுக்கு, அதாவது புதுசா சேனல் ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிற நிறைய யூடியூபர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து பெரிய பெரிய வீடியோக்களா போடலாமா இல்ல சின்ன சின்ன வீடியோக்களா போடலாமா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய சந்தேகம் இருக்கும். யூடியூப் பொறுத்த வரைக்கும் சின்ன வீடியோனா எத்தனை நிமிஷம், பெரிய வீடியோனா எத்தனை நிமிஷம் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லிடுறேன். சின்ன வீடியோனா 2 நிமிட வீடியோக்கள் அல்லது 3 நிமிட வீடியோக்கள், அதிகபட்சமா சின்ன வீடியோ அப்படின்னா ஒரு 3 நிமிட வீடியோக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. பெரிய வீடியோ அப்படின்னா வந்து ஒரு 10 நிமிட வீடியோக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. 10 நிமிடத்துக்கு மேல உள்ளதான் பெரிய வீடியோக்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கு கீழே உள்ளதெல்லாம் வந்து சின்ன வீடியோக்கள்னு வச்சுக்கோங்க. எதற்கு அந்த 3 நிமிஷமும் நான் 3 நிமிஷம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றேன்னா, 1 நிமிஷம் தாராளமா 1 நிமிஷம் வீடியோ கூட ரெடி பண்ணலாம், ஆனா ஒரு 3 நிமிஷமாவது உட்கார வச்சு பார்க்க வச்சாதான் அந்த ஒரு யூடியூபருக்கு கிடைக்கக்கூடிய வெற்றின்னு கூட சொல்லலாம். சோ இப்ப புதிய யூடியூபர்களுக்கு பெரிய வீடியோ போடலாமா சின்ன வீடியோ போடலாமா அப்படிங்கறதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பழைய யூடியூபர்ஸ் மீன்ஸ் மானிட்டேஷன் எல்லாம் எனபிளானவங்க பெரிய வீடியோ போடலாமா சின்ன வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அது பெரிய வீடியோ தான் போடலாம். ஏன்னா 10 நிமிஷத்துக்கு மேல உள்ள வீடியோ போட்டீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் விளம்பரங்கள் வச்சுக்கலாம், உங்க இஷ்டப்பட்ட இடத்துல வச்சுக்கலாம், நிறைய வருமானம் வரும். 10 நிமிட வீடியோக்களுக்கு மேல இருந்துச்சுன்னா, சின்ன வீடியோவா இருந்துச்சுன்னா எண்ட்ல வரும் ஒரு ஆடு, அப்படி இல்லாட்டி ஸ்டார்டிங் பண்ற இடத்துல ஒரு ஆடு வரும், 2 ஆடு தான் வரும், அந்த அளவுக்கு பிரயோஜனம் இருக்காது. சோ 10 நிமிட வீடியோக்கள் தான் வந்து மானிட்டேஷன் எனபிளான யூடியூபர்களுக்கு பெஸ்ட் அப்படிங்கிறது. ஏன்னா எந்த இடத்துல வேணாலும் விளம்பரம் வச்சுக்கலாம், ரெவென்யூ அதிகமா கிடைக்கும். அதே புதிய யூடியூபர்கள் பிகைனர் ஸ்டேஜில் இருக்கவங்க அப்படின்னா வந்து பெரிய வீடியோ போடலாம சின்ன வீடியோ போடலாமான்னு பாக்கலாமா? நமக்கு வந்து பிகைனர் பிகினிங் ஸ்டேஜ்ல நமக்கு என்ன தேவை சொல்லுங்க. அந்த 1000 சப்ஸ்கிரைபருங்கிறது 2,40,000 நிமிஷம், அதாவது 4,000 மணி நேரம் பாக்கல, 1000 சப்ஸ்கிரைபருங்கிறது வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்கா 1000 சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்க. 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்றது அது ஒரு மேட்டரே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. 4000 வாட்ச் அவர்ஸ் வரையில 1000 சப்ஸ்கிரைபர் ஈஸியா வந்துடும். நமக்கு முக்கியமா புதிய அந்த புதுசா சேனல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கு முக்கியமா என்ன தேவை அப்படின்னா அந்த 4000 வாட்ச் அவர்ஸ் தான். ஏன்னா நான்லாம் வந்து நான் என்ன விட்டுருங்க, பொதுவா சொல்றேன், பெரிய பெரிய சேனல்களே 4000 வாட்ச் அவர்ஸ் வர வைக்கிறதுக்கு 3 மாசம் ஆகுது. ஒரு பெரிய சேனல் வந்து ஒரு இன்னொரு சேனல் புதுசாக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த 4000 வாட்ச் அவர்ஸ் வர வைக்கிறதுக்கு 3 மாசம் ஆகும் கண்டிப்பா. அப்ப நம்ம ஒண்ணுமே தெரியாம புதுசாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நமக்கெல்லாம் வந்து ஒரு 6 மாசம் ஆகும், 8 மாசம் ஆகும், 1 வருஷம் கூட ஆகும் இந்த 4000 வாட்ச் அவர்ஸ் வரதுக்கு. சிம்பிள் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்ல ட்ரெண்டிங் ஆகணும் ஒரு வீடியோ அப்படின்னா வந்து எந்த வீடியோ வாட்ச் அவர்ஸ் அதிகமா இருக்கோ அதுதான் அதிக சஜஷன் ஆகி ட்ரெண்டிங் ஆகும், வைரல் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள் அதிக வாட்ச் அவர்ஸ் இருக்கணும் அந்த வீடியோல, அதுதான் வந்து ஒரு ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்றது. சோ புதிய யூடியூபர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பெரிய வீடியோக்களை போடுங்க. இதை எதனால சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஒரு மணி நேரம் வீடியோ போடுறீங்க, 1 மணி நேரம் வீடியோ போட்டு இப்ப நீங்க வந்து ஒரு நிமிஷம் வீடியோ போட்டு அதை 400 பேர் பாக்குறதும் 1 மணி நேரம் வீடியோ போட்டு ஒரே ஒரு ஆள் பாக்குறதுக்கும் சமம். உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மணி நேரம் வீடியோவா போட்டீங்கன்னா வெறும் 400 வீடியோ போட்டீங்கன்னா அந்த 400 வீடியோ போட்டீங்கன்னா 4000 வாட்ச் அவர்ஸ் வந்துடும். நீங்க இதே 3 நிமிஷம் வீடியோ 2 நிமிஷம் வீடியோ 1 நிமிஷம் வீடியோன்னு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க எத்தனை வீடியோ போடணும்னு நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு 400 வீடியோ போடுறீங்க 1 மணி நேரம் வீடியோ, டெய்லி ஒவ்வொருத்தர் மட்டும்தான் ஒரே ஒரு வியூ தான் வருது, 400 வீடியோக்கும் ஒவ்வொரு வியூ தான் வருது, உங்களுக்கு 4000 வாட்ச் அவர்ஸ் தானே வந்துடும். ஒரே ஒரு வியூ தான் வருது டெய்லி அதை ஃபுல்லா பாத்துறாங்க அந்த 1 மணி நேரம் வீடியோவையும் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியா 4000 மணி நேரம் வந்துடும். இது சிம்பிள் ட்ரிக் மெத்தட்னு கூட சொல்லலாம். ஒரு வீடியோ 1 மணி நேரம் வீடியோ அப்லோடு நீங்க பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்டை விட்டு 1 மணி நேரம் பார்க்க வச்சுட்டீங்க, தரமா பார்க்க வச்சுட்டீங்க, டெய்லி ஒவ்வொரு வீடியோ அப்லோடு பண்ணி 400 வீடியோ போட்டீங்க அப்படின்னா 4000 வாட்ச் அவர்ஸ் வந்துடும். இந்த 400 வீடியோ நீங்க ஒரே நாள்ல போட்டாலும் சரி, ஒரு மாசத்துல போட்டாலும் சரி, நீங்க 5 மாசத்துல போட்டாலும் சரி, ஆனா அதுல ஏதாவது பயன் இருக்கணும், கருத்து இருக்கணும். சும்மா 1 மணி நேரம் சும்மா உட்காந்து வீடியோ போட்டுட்டு சும்மா பார்க்க வைக்க கூடாது, அது ஒரு தவறான செயல். முடிஞ்ச வரைக்கும் வாட்ச் அவர்ஸ் தான் நமக்கு மெயினா தேவை. நீங்க வந்து வாட்ச் அவர்ஸ் தேவை அப்படின்னா வந்து பெரிய பெரிய வீடியோக்கள் தான் போடணும். பெரிய வீடியோக்கள் மீன்ஸ் 10 நிமிஷத்துக்கு மேல உள்ள வீடியோவே அப்லோடு பண்ணுங்க. இதுல இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கு, இந்த 10 நிமிஷம் வீடியோவுக்கு மேலேயே போட்டீங்கன்னா வாட்ச் அவர்ஸும் சீக்கிரம் வந்துடும். உங்களுக்கு மானிட்டேஷன் எனபிள் ஆனதுக்கு அப்புறம் இந்த 10 நிமிஷம் வீடியோ எல்லாம் போட்டீங்க பாருங்க, எல்லா வீடியோக்களையும் வந்து ஆட் பிரேக் வச்சுக்கலாம். எல்லா வீடியோக்கும் வந்து இடையில வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட விளம்பரங்களை வச்சுக்கலாம், ரெவென்யூவும் அதிகமாகும். ஆட்சன்ஸ் இந்த மாசம் எனபிள் ஆயிருச்சு,
நீங்க எல்லா 10 நிமிஷம் வீடியோவுலயும் எல்லா 10 நிமிஷத்துக்கு போட்ட வீடியோவுலயும் விளம்பரங்கள் ஆட் பிரேக் வைக்கிறீங்க. அந்த முத மாசம் ரெவன்யூவே வந்து எக்கு தப்பா வரும், ஏகப்பட்டது வரும். இதே 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ போட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் அவர்ஸும் வராது, மானிட்டேஷன் எனபிள் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரெவன்யூவும் கம்மியா இருக்கும். சோ உங்களுக்கு புதிய யூடியூபர்களுக்கும் பழைய யூடியூபர்களுக்கும் ஒரு தெளிவான பதில் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன வீடியோ போடலாமா பெரிய வீடியோ போடலாமான்னு பெஸ்ட் கடைசியா ஒரு முடிவே சொல்லிடுறேன். 10 நிமிட வீடியோக்களுக்கு மேல போட்டீங்கன்னா சேனல் சீக்கிரம் வாட்ச் அவர்ஸ் வரும், வருமானம் அதிகரிக்கும். உங்களுக்கு ஒருவேளை ஆட்சன்ஸ்ல இருந்து மானிட்டேஷன் கிடைச்சிருச்சுன்னா வருமானம் இன்னமும் அதிகரிக்கும். சோ 10 நிமிட வீடியோக்களுக்கு எந்த சேனல்ல யார் அப்லோட் பண்ணி விட்டு வீடியோக்களை போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து சேனல் சீக்கிரம் குரோத் ஆகும், சீக்கிரம் வாட்ச் அவர்ஸ் வரும். ஆனா அந்த 10 நிமிட வீடியோவையும் உட்கார்ந்து பார்க்க வைக்கணும், முடிஞ்ச வரைக்கும் வந்து அதுல ஏதாவது நல்ல கண்டென்ட் இருக்கணும், சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நேற்று வீடியோ போடல, மன்னிச்சுக்கோங்க. தொடர்ந்து வீடியோக்கள் அப்லோட் பண்றேன், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.